144 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கலாம். 144:10. நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். நீரே ராஜாக்களுக்கு ஜெயம் தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. பொல்லாத பட்டயம். பல வேளைகளில் நமக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக பொல்லாத பட்டயங்கள் வருகின்றன. இந்த பொல்லாத பட்டயங்களுக்கு நம்மை தப்புவிக்கிற, பாதுகாக்கிற நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அல்லேலூயா. இதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். முதலாவது ஒரு பட்டயம், 1 நாளாகமும் 21:12 சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்றைக்கு தாவீது தேவனுக்கு பிரியமில்லாத நிலையில் அவன் ஜனங்களை தொகையிட்டான். ஆகையினால் தேவனுடைய கோபம் அவன் மேல் வந்தது. அப்பொழுது தேவன் ஒரு தண்டனை கொடுக்கும்படி திட்டமிட்டார். அந்த தண்டனை, அது தேவ தண்டனை ஆகிய ஒரு பட்டயம். அந்த தண்டனையில் 3 காரியங்களை வைத்தார். அந்த 3 காரியங்களில் ஒன்றுதான், 3 மாதங்கள் சத்துருவின் பட்டயம் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்று சொன்னார். அப்படி ஒரு பட்டயம். இந்த பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயம் பாருங்கள், தேவ தண்டனையாகிய பட்டயம். 3 மாதங்கள் சத்துருவின் பட்டயம் உன்மேல் இருக்கும் என்று சொன்னால் அந்த 3 மாதங்கள் எப்படி தாக்கு பிடிப்பது? தேவனே அனுமதித்து விட்டாரே, தேவனிடத்தில் போய் ஜபித்து தான் விடுதலை பெற முடியும். ஆனால் இங்கே தேவனே சொல்லுகிறார், 3 மாதங்கள் பட்டயம் தொடரும் என்று சொன்னால் எப்படி? அதனால் தான் தாவீதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. உடனே சொன்னான், நான் கர்த்தருடைய கையிலே விழுகிறேன் என்று சொல்லிவிட்டான். நான் இப்பொழுது 3 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை தெரிந்து கொள்ளும்படி வரவில்லை, நான் வந்து உமது கரத்திலே விழுந்து விடுகிறேன், எது வந்தாலும் என்னால் தாங்க முடியாது என்று சொன்னான். அப்பொழுது கொள்ளை நோய் என்கிற அந்த 3வது காரியம் உண்டானது. ஆனாலும் கர்த்தர் அதில் கிருபையா இறங்கி அவன் தேவ சமூகத்தில் மன்றாடினதை கேட்டு இடையிலே நிறுத்திவிட்டார். ஹலைலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பட்டயம் இருக்கிறது. சில வேளைகளில் நம்முடைய தவறுகளினாலே தேவனிடத்திலிருந்தே புறப்பட்டு வருகின்ற பட்டயம், தேவ ஜனத்துக்கு மேலேயே வருகின்ற பட்டயம், இந்த பட்டயங்கள் சில வேளை நமக்கு எதிராய் வருகின்றது. அதற்கு வேறு வழியே கிடையாது. தாவீது செய்தது போல நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் விழுவேனாக என்கிற ஒரே காரியத்தை தவிர வேறு மார்க்கமே கிடையாது. ஆனபடினாலே சில வேளை இப்படிப்பட்ட பட்டயங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் அந்த பட்டயத்துக்கு தப்ப வேறு எங்கு போனாலும் சரியாகாது. அதற்கு கர்த்தருடைய கையிலே விழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஜபத்திலும் உபவாசத்திலும் நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துகின்ற அனுபவங்களிலும் நாம் கர்த்தருடைய கையில் விழ வேண்டும். ஜபம் என்பது தேவனுடைய கரங்களில் விழுவது, உபவாசித்து ஜபிக்கிறது என்பது கர்த்தருடைய கையில் விழுந்து கிடப்பது, நாம் நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்த்துவது கர்த்தருடைய கையில் நாம் விழுவது. அல்லேலூயா. நிற்க நிலையில்லாமல் ஒருவருடைய கையிலே அப்படியே விழுந்து கொடுப்பது போல அப்படியே கர்த்தருடைய கையிலே நாம் விழுந்து விட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக இறங்குவார். ஆமென். அவர் தமது கோபத்தில் பட்டயத்தை அனுப்பினாலும் அந்த பட்டயம் கிரியை செய்ய தொடங்கும் பொழுது ஜனங்கள் அவருடைய கையில் விழுவார்கள் என்றால் தான் நினைத்தது முழுவதையும் செய்துதான் தீர்க்க வேண்டும் என்று நிற்கிறவர் அல்ல கர்த்தர். இடையிலே மனம் இறங்கி அந்த பட்டயத்தை நிறுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. 3 மாதங்கள் தொடரும் என்று சொன்னால் கூட நாம் அவருடைய கையில் விழுந்தால் அதை 3 நாளைக்குள்ளே நிறுத்தவும் அவர் வல்லவர், அவர் போதுமானவர், மன உருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. எனவே இந்த தேவனிடத்திலே கிருபை இருக்கிறது, தேவனிடத்திலே இரக்கங்கள் இருக்கிறது. அதை நினைத்து தேவ பிள்ளைகளாகிய நமது வாழ்விலே பட்டயங்கள் தேவனிடத்திலிருந்தே வந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். தேவனுடைய கரத்திலே தாமதமின்றி விழுவோம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. 2வதாக 1 சாமுவேல் 31:4-5 வசனங்கள் வாசிப்போம். தன் ஆயுததாரியை நோக்கி,
அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு பட்டயம், சவுலின் பட்டயம். இந்த சவுலின் பட்டயம் தனக்குத்தானே தீமை உண்டாக்குகிற, பொல்லாப்பு உண்டாக்குற பொல்லாத பட்டயம். தன்னுடைய பட்டயத்தை நட்டு தானே விழுந்தான். இது தனக்கு தானே உண்டாக்குகிற ஒரு பட்டயம், பொல்லாத பட்டயமாக இருக்கின்றது. தற்கொலை, தன்னைத்தானே அழித்து கொள்ளும் செயல்கள், இது ஒரு பயங்கர பட்டயம், பொல்லாத பட்டயம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே பொல்லாத பட்டயங்களுக்கு என்னை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. பொல்லாத பட்டயங்கள் எப்படி வருகிறது என்று பாருங்கள். அடுத்தவன் கையில் உள்ள ஆயுதம் அல்ல, தன் கையிலே இருக்கிற ஆயுதம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தெரிந்து கொள்ளுதல் உள்ள சவுல் இப்படி தற்கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது, தன் பட்டயத்தை தனக்கெதிராகவே செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று கேட்டால், இந்த சவுலுடைய கையிலே கர்த்தர் எதற்கு பட்டயத்தை கொடுத்தார்? பெலிஸ்தர்களை நிர்மூலம் பண்ணுவதற்கு, அந்நிய ஜனங்களை, எதிரிகளை, தேவ ஜனத்துடைய எதிர்கிரியை செய்கிற மக்களை நிர்மூலம் பண்ணுவதற்கு தான் அன்றைக்கு சவுலு கையிலே கர்த்தர் பட்டயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் சவுலோ அந்த பட்டயத்தை எடுத்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு எதிராக, தேவன் தனக்கு நன்மை உண்டாகும்படி எழுப்பி கொடுத்த அந்த அருமையான தாசனுக்கு எதிராக செலுத்த தொடங்கினான். அதிகாரம் துஷ்பிரயோகம் ஆரம்பித்தது. பட்டயம் தவறான இடத்துக்கு நேராய் நீட்டப்பட்டது. கர்த்தர் பார்த்தார், அந்த பட்டயத்தை அவனுக்கு நேரே திரும்பும்படி செய்தார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நிர்பந்தமான நிலைமை! தன்னுடைய கையில் இருக்கிற பட்டயமே தனக்கு பொல்லாப்புண்டாக்குற ஒரு பட்டயமாய் மாறிவிட்டதென்றால், நீ அந்த பட்டயத்தை சரியாக கையாளவில்லை, நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் உனக்கும் தேவனுக்கும் உதவியாக தேவன் எழுப்புகின்ற அந்த அபிஷேகம் பெற்றவர்களுக்கு நேராக உன் கையில் இருக்கிற அதிகாரத்தை, உன் கையில் இருக்கிறதான ஆயுதத்தை நீ பயன்படுத்த போனாய், படுதோல்வி. இதே சவுலின் பட்டயம் பெலிஸ்தருக்கு நேராக எழும்பி வரும்பொழுது பெலிஸ்தர் நடுங்குவார்கள். சவுல் யுத்தத்துக்கு வருகிறான் சொன்னா பெலிஸ்தர்கள் அப்படியே நடுங்குவார்கள், தோற்று ஓடி போவார்கள். ஆனால் அதே பெலிஸ்தருடைய கையிலே தோல்வி கண்டு அவளுடைய கையிலே விழ வேண்டாம் என்று தன் பட்டயத்தாலே தன்னை முடித்து கொண்டான். ஏன் நீ இதுவரை ஜெயித்த பெலிஸ்தர் கையிலே இன்றைக்கு தோல்வி கண்டா என்று சொன்னால், கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல ஆயுதத்தை தவறாக நீ பயன்படுத்தினாய். அதுபோல அன்பானவர்களே, நமது வாழ்க்கையிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொள்வோம். எழுத்தின்படி நீங்கள் அப்படி தீமை செய்ய மாட்டீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் யாருக்கும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போக மாட்டோம். ஆனால் அநேகருடைய கையில இன்னைக்கு இருக்கிற ஆயுதம் என்ன? ஜபம் என்னும் ஆயுதம், உபவாசம் என்னும் ஆயுதம். அல்லேலூயா. இந்த ஜபம் என்ற ஆயுதத்தை கர்த்தர் எதற்காக உங்களுக்கு தந்தார்? ஜபிக்கிற கிருபைகள், வரங்களை எதற்காக தந்தார்? உபவாசிக்கிற கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் எதற்காக தந்தார்? சாத்தானுடைய வல்லமைகளை அழிப்பதற்காக. அந்தகார பிசாசு அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை அழித்து ஜெயம் பெறுவதற்காகத்தான், அந்த பெலிஸ்தர்களோடும் அமலேக்கியர்களோடும் எல்லாம் யுத்தம் பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜபம் என்கிற பட்டயத்தை, உபவாசம் என்கிற பட்டயத்தை நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். ஆனால் அதை எடுத்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு எதிராகவே பயன்படுத்த போனீர்கள் என்றால், உங்களை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொரு விசுவாசிக்கு எதிராக, உங்களை நடத்தும்படி அபிஷேகம் செய்து வைத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் ஜெபிக்க தொடங்கினால், நீங்கள் உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற அனுபவங்களை தொடங்கினால், கர்த்தருக்கு அது பிரியமானது அல்ல. உன் கையிலே எதற்கு நான் பட்டயத்தை கொடுத்தேன்? உன் கையிலே எதற்கு நான் இந்த அதிகாரத்தை கொடுத்தேன்? இந்த அந்நிய பாஷையின் வரத்தை எதற்கு கொடுத்தேன்? இந்த ஆவியின் பலனை எதற்கு கொடுத்தேன்? இந்த துதியின் பலனை எல்லாம் எதற்கு உனக்கு தந்திருக்கிறேன்? நீ மற்றவர்கள் மேல் எரிச்சலா இருந்து ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் வெட்டி சாகிறதற்காகவா நான் கொடுத்தேன்? இல்லை, நீ சத்ருவை ஜெயிக்கும்படி, பொல்லாத பிசாசின் சேனைகளை ஜெயிக்கும்படி தான் இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய ஆயுதங்களை தந்திருக்கிறார். இதை நாம் துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பித்தால்
சவுளுடைய நல்லதான் வரும் கடைசியில். அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவரும் எக்காரணம் கொண்டு எவ்வளவு உங்களுக்கு வேதனை கஷ்டம் வந்தாலும் மற்றவர்களுக்கு விரோதமாக ஜபிக்கவோ கிரியை செய்யவோ வார்த்தைகள் பேசவோ அப்படி முற்படாதிருங்கள். அது நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்கு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்க கூடாது என்று வசனம் சொல்லுகிற, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களே ஆனால் விழுவீர்கள். அமேன், ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்ப கூடாது, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் கடின வார்த்தைகள் பேசக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது, பிரச்சனைகளை உண்டாக்க கூடாது, பகைகளை உண்டாக்க கூடாது. அதுபோல நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல ஆவிக்குரிய ஆயுதங்களையும் தவறாக பயன்படுத்த கூடாது. ஆகவே இது ஒரு பொல்லாத பட்டயம், தன்னையே அழிக்கின்ற பட்டயம், தன்னையே அழிக்கின்ற பொல்லாத பட்டயம். அந்த பட்டயம் யாரும் நம்முடைய நல்ல பட்டயங்களை அப்படிப்பட்ட பட்டயங்களாய் மாற்றி போடக்கூடாது. அடுத்து இங்கே நடந்த நிகழ்வு என்ன? தற்கொலை நடந்தது. ராஜா தற்கொலை செய்து கொண்டான். பாருங்கள், வாழ்க்கை சரியில்லாமல் போகும் பொழுது அபிஷேகம் பெற்ற ராஜா சவுல் தற்கொலை செய்தான். அபிஷேகம் பெற்ற அந்த பெரிய பெரிய மனிதர்கள் கூட இந்த சூழ்நிலையில் நிற்க முடியாமல் போகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாஸ் காரியோத்து கூட தற்கொலை செய்து கொண்டான் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 16:27 பிலிப்பி பட்டணத்திலே சிறைச்சாலைக்காரன் ஜெயிலர், அவன் திடீரென்று இந்த பவுலும் சீலாவும் அங்கே கட்டப்பட்டு இருந்த பொழுது, அங்கே கர்த்தர் இறங்கி அங்கே ஒரு விடுதலை உண்டான பொழுது அவன் பயந்து நடுங்கி விட்டான். அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் பயந்து நடுங்கி என்ன செய்கிறான்? அவன் பட்டயத்தை நட்டு அவன் சாகும்படி பட்டயத்தை எடுத்து அவனை தன்னைக்குத்தானே தற்கொலை செய்யும்படி முயற்சி பண்ணுகிறான். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலன் பவுல் அங்கே இருந்தபடினாலே அந்த சிறைச்சாலைக்காரன் சாகாமல் பவுல் மூலம் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. தற்கொலை என்பது ஒரு மகா பயங்கரமான கொடிய பொல்லாத ஆயுதமாக காணப்படுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், சவுல் தற்கொலை செய்து கொண்டான். பொல்லாத பட்டயம், தன் பட்டயம் தனக்கு நேராய் திரும்பிவிட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. தற்கொலைக்கு நேராக மக்களை தூண்டி எழுப்பி கொண்டே இருக்கின்றன. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் மிகுந்த கவனத்தோடு நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். பொல்லாத சாத்தான் இந்த பொல்லாத ஒரு பட்டயமாக இந்த தற்கொலை என்பதை இந்த நாட்களில் பயன்படுத்தி கொண்டு வருகின்றான். அநேகர் தற்கொலை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்தது. இந்தியாவின் மாநிலங்களிலே தற்கொலை அதிகம் நடைபெறுகிற மாநிலம் மேற்கு வங்காளம் என்றும், இரண்டாம் நிலையில் நிற்கும் மாநிலம் தமிழ்நாடு என்றும் ஒரு ரிப்போர்ட் செய்தித்தாள்களிலே வந்திருந்தது. பாருங்கள், அப்பொழுது இந்த அளவுக்கு தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த தற்கொலைகள் ஏன் நடக்கின்றன? பல காரணங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலர் தோல்விகளினாலே தற்கொலை செய்கிறார்கள். ஒரு பரீட்சை எழுதினோம், தோல்வி வந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு வேலை வாய்ப்புக்காக போனோம், அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை. இப்படியெல்லாம் தங்களுடைய முயற்சி தோல்வி அடையும் பொழுது, தாங்கள் நினைத்தது நடவாமல் போகும் பொழுது அவர்கள் அந்த ஒரு தாக்கத்தினாலே மனவேதனைக்கு இடம் கொடுக்கிறார்கள். அடுத்து என்ன என்று சிந்திக்க அவர்களுக்கு முடியவில்லை. சரி, நான் பாஸ் ஆகிவிடுவேன் என்று தான் நினைத்தேன், ஃபெயில் ஆகுவேன் என்று சற்று கூட நினைக்கவில்லை, ஃபெயில் ஆகிவிட்டேன். அப்போ தான் அது ரொம்ப அதிர்ச்சியாக மாறுகிறது. அப்படி வரும்பொழுது அடுத்து என்ன என்று அவர்களுக்கு நினைக்க கூட முடியல. உடனே சாத்தான் அங்கே பயங்கரமாக வேலை செய்கிறான். என்ன வாழ்க்கை, செத்து தொலை என்று சொல்லி சாத்தான் அந்த இடத்தை நல்லா பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி அவர்களை மன மடிவுக்குள் ஆக்கி தங்களை தாங்களே அழித்து கொள்ளும்படி செய்து விடுகிறான். இப்படித்தான் அநேகர் தற்கொலை செய்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஏதாயிலும் ஒரு காரணத்தினாலே உங்கள் மனசுக்குள் ஒரு போராட்டம் எழும்பி விட்டது என்றால், இந்த தோல்வியின் சூழ்நிலையிலே நீங்கள் நினைத்தது நடக்காம ரொம்ப எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு வந்த அந்த நிலையிலே, யாருடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு காரியம் வந்து விட்டதென்றால் உடனே நீங்கள் தனிமையை தவிர்க்க வேண்டும். அமேன், அல்லேலூயா. மிக முக்கியம். அதுக்கு பிறகு தனிமையா உட்கார்ந்து சிந்தித்து கொண்டு இருக்க கூடாது. யாராயிலும் உங்களுக்கு அறிமுகமான ஒரு தேவ பிள்ளை அருகில் இருந்தால் அவளிடத்திலே போய் கொஞ்ச நேரம் காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். தற்கொலை செய்ய போனேன்னு கூட நீங்க சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
ஆனால் எனக்கு இப்படி ஃபெயில் ஆகிவிட்டது, அடுத்தது நான் என்ன செய்ய, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் சில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெற்றியை தருவார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாருக்குள்ளும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டும் எப்பொழுதுமே. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். ஆனால் சில வேளை சில சூழ்நிலைகளினாலே கர்த்தர் சில ஜெயத்தை கொஞ்சம் தடை பண்ணி வைக்கலாம். இப்பொழுது கிடைக்கும் என்று நினைப்போம், அது கிடைக்காது. உடனே நாம் அடுத்த இந்த மாதிரி முடிவுக்கு போய்விடக் கூடாது. எது நடவாமல் போனாலும் என் இயேசு ஜீவிக்கிறார் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நீங்க எல்லாருமே எப்பொழுதும் ப்ரிப்பேர்டா இருக்கணும், குறிப்பாக வாலிபர்கள். ஏன்னா வாலிபர்களை தான் அதிகமாக இந்த தற்கொலை என் ஆவி தாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனதை ஒரு காரியத்திலே சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். எது இல்லாம போனாலும், இந்த முழு உலகமே எனக்கு எதிராக வந்தாலும், என் இயேசு எனக்கு உண்டு. அல்லேலூயா. அதிலும் நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவேளை நல்ல நிலையில் இல்லை, உன் வாழ்க்கை உனக்கே பிரியமானதாக இல்லை, நான் இயேசுவோடு நல்ல நிலையில் இல்லை, அப்படி நீ இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு சோர்வின் ஆவி உன்னை தாக்கி உன்னை வித்தியாசமான சிந்தைகளுக்குள் கொண்டு சென்றாலும் கூட நீ நம்பிக்கை இழக்க கூடாது. நீ இந்த தருணத்தில் இயேசுவோடு சரியான உறவில் இல்லாவிட்டாலும் உனக்கும் இயேசுவிடத்தில் இடம் உண்டு. அல்லேலூயா. நான் இன்றைக்கு இயேசுவோடு நல்லா இல்லை, அதனால இயேசுவிடத்தில் எனக்கு இடமே இல்லை என்று நீ தவறான முடிவு எடுத்துவிடக் கூடாது. எது எந்த அளவுக்கு மோசமா போனாலும் கூட கடைசியிலே நீ வருந்தி இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் சீ போ என்று சொல்லுகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே என்று சொல்லி நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருபோதும் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடமே கொடுத்து விடாதிருங்கள். அல்லேலூயா. இன்னும் பல வேளைகளிலே கடன் பிரச்சனையினாலே இப்படிப்பட்ட தற்கொலைகள் நடக்கிறது. கடன் பாரம் தாங்கவே முடியவில்லை, இனி தப்பி நிக்க முடியாது, சமுதாயத்தில் தலை காட்ட முடியாது, நாலு பேருக்கு பதில் சொல்ல முடியாது, தங்களுக்குள்ளே வைத்து புழுங்கி புழுங்கி வேதனைப்பட்டு கடைசியிலே ஒரு துணிச்சலான முடிவுக்குள் வந்து விடுகிறார்கள், இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம். அன்பு சகோதரா, சகோதரி, ஒரு கடன் பாரம் தாங்கவில்லை என்று நீ இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறாயே, நீ எங்கே போகிறாய், எங்கே போகிறாய்? கடன் பாரம் என்கிற சுமையை விட கோடி கோடி மடங்கு மகா பயங்கரமான ஆக்கினை இருக்கின்ற ஸ்தலமாகிய அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிகின்ற அந்த கடலில் அல்லவா போய், அக்கினி கடலில் அல்லவா பங்கடைய போகிறாய்? தற்கொலை செய்த எந்த ஆத்துமாவுக்கும் பரலோகம் கிடையாது. அவர்கள் தங்களை தாங்களே கொலை செய்தவர்கள், அவர்கள் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட எந்த முடிவு கெடுக்கூடாது. உலகத்தில் எந்த தலை போற பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், என் தன்மானமே போய்விட்டது, இனி இந்த சமுதாயத்தில் நான் தலை காட்டி நிக்க முடியாது என்கிற நிலை வந்தாலும் சரிதான், தற்கொலை அதற்கு தீர்வு அல்ல. ஆமென். தற்கொலை என்பது இந்த உலகத்தில் உள்ள உச்சக்கட்ட போராட்டங்களை பார்க்கிலும் பன்மடங்கு பல பல காலங்களாய், முடிவில்லாத காலங்களாய் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தி ஆக்கினைக்குள் ஆக்கக்கூடிய ஒன்று. ஆகையினாலே அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு துளி அளவும் ஒருவரும் ஒருபோதும் இடமே கொடுக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உறுதியா இருங்க. ஒருவேளை என்னுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட போராட்டங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறதா? சில ஆபத்தான பொருட்கள் பக்கம் போகும் பொழுது உனக்கு வேற்று நினைவுகள் வந்து கொண்டிருக்கிறதா? அந்த சோதனையின் இடங்களுக்கு போகாதே. அந்த சோதனையின் பொருட்களை உன் வீட்டை விட்டு மாற்றி வை. உன்னை தப்புவித்துக்கொள், உன் ஜீவனை தப்புவித்துக்கொள். அடிக்கடி உட்கார்ந்து சோர்வான சிந்தனைகள் உன்னில் வளருவதற்கு பெருகுவதற்கு இடமளிக்காதே. அந்த சோர்வு அது உன்னுடைய மனதிலிருந்து எழும்புகிற சோர்வு அல்ல, அது ஒரு சோர்வின் ஆவி வந்து ஊட்டி விடுகிற சோர்வு. அது தற்கொலைக்குள் நடத்தும் ஒரு பயங்கரமான சோர்வு, தளர்வு. இன்னும் சில கையும் மையுமாய் சில காரியங்களில் பிடிபட்டு தன்மான பிரச்சனை, மானமே போச்சு, இந்த சமுதாயத்திலே நீ எவ்வளவு நம்ம திருந்தி இருந்தாலும் வாழ விட மாட்டார்கள்,
என்னையா இந்த சமுதாயம் இல்லைன்னா இன்னொரு இடம் உனக்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை இந்த இடத்துல வைத்து உன்னை நன்றாக வைக்க வேண்டும் என்று நினைத்தா? உன் கெட்ட பெயரையும் அவர் பாதுகாவல் கொடுத்து நல்ல ஒரு மனிதனாய் நிறுத்த அவருக்கு முடியாதா? அதுவும் அவரால் செய்ய முடியும். ஏதோ வழி இருக்கிறது. நீ சோர்ந்து போகாதே. நீ உனக்கு நீயே ஒரு முடிவை ஒருபோதும் தேடிக்கொள்ளாதே. உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தாதே. ஒரு நிமிடத்தில் காரியம் முடிந்து விடும். ஆனால் ஒரு நிமிடத்தில் உலகத்தில் தான் காரியம் முடியும். அடுத்து நீ கண்ணு திறப்பது நரகத்தில் வேதனை. அப்பொழுதே தொடங்கிவிடும். எந்த வேதனையை விட்டு நீ விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வேதனையை விட பன்மடங்கு பயங்கரமான வேதனை அடுத்த செகண்ட்ல ஆரம்பிக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு தெளிவு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த தற்கொலை என்கிற எண்ணத்துக்கு ஒருவரும் இடமே கொடுக்க கூடாது. இன்னும் சிலருக்கு போதை தலைக்கேறும் பொழுது சாத்தான் இப்படிப்பட்ட விஷ விதைகளை போடுவான். போதை தலைக்கேறும் பொழுது ஏதோ ஒரு நண்பனை கொண்டு வந்து ஒரு வேதனையான சம்பவத்தை ஆரம்பித்து விடுவான் செய்தியை. அந்த பேச்சு போகும்பொழுது இவன் ஏற்கனவே குடிச்சு போதையில இருக்கிறதுனால அல்லது கஞ்சா ஏத்தி போதையில இருக்கிறதுனால அந்த வேதனை பன்மடங்கு அதிகரிக்கும். அப்போ அந்த கவலையான சிந்தைகள், அவன் என்ன இப்படி பேசி போட்டானே, அவன் என்ன இப்படி சொல்லி போட்டானே, சில வந்து ஏதாவது சொல்லுவார்கள், உன்னை அப்படி செய்தானா, உன் இப்படி பண்ண, ஏதோ ஒன்று அவர்கள் வெறுக்கத்தக்க வேதனைப்படத்தக்க காரியங்களை மூட்டி விட்டா அது ஏறி அவன் அந்த சரியான தெளிவு இல்லாதபடினாலே தவறான முடிவுகளை எடுத்து விடுவார்கள். இப்படி அநேகர் தங்களை மாய்த்து கொண்டது உண்டு. அதனால போதை என்பது ஒரு பயங்கரமான ஒரு கொல்லும் ஆயுதம். அது சரீரத்தை அழித்து கொள்வதோடு கூட இப்படிப்பட்ட தீமைகளுக்கும் நேராக போகிறது. போதை என்கிறது சாத்தான் சிலருடைய கையிலே கொடுத்திருக்கிறான். அது எதற்காக என்றால் அவர்களை அழித்துக் கொள்ளும்படி கொடுத்திருக்கிறான். நீயே உன்னை காயப்படுத்திக்கொள், நீயே உன்னை அழித்துக்கொள் என்று சொல்லுவது. ஒருவன் லேகியோன் பிடித்தவன் கல்லை எடுத்து தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் போதைகள் என்பது இந்த கல்லுகள் தான், இந்த பட்டயங்கள் தான், தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள். போதைகளுக்கு இடமே கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் நடக்கின்ற தற்கொலைகள் காதல் தோல்விகளினாலே நடக்கின்ற தற்கொலைகள் தான் அதிகம். காதல் தோல்விகள் பாருங்கள், காதல் என்பது தேவையில்லை. இதை எல்லா வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் நல்ல ஒரு உறுதியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற காலத்திலே படிப்பிலே மட்டும் கவனம், வேலை செய்கிற காலத்திலே வேலையில் மட்டும் கவனம். விவாக வயது வரும். அந்த வயது வரும் பொழுது பெற்றோர் நல்ல மரணம் பார்த்து எல்லாம் ஒழுங்கு செய்வார்கள். அப்பொழுது உங்கள் விருப்பங்களை பெற்றோரிடத்திலே சொல்லுங்கள், தவறில்லை. எனக்கு வரவேண்டியவர்கள் வரவேண்டிய இவள் அல்லது வரவேண்டிய அவன் இப்படி இருக்க வேண்டும் என்று மனம் திறந்து உங்கள் பெற்றோரிடம் சொல்லுங்கள். பெற்றோரும் கொஞ்சம் கேளுங்கள். அந்த சமயத்திலே அதுகளுடைய விருப்பங்களை நீங்கள் கேட்காமல் இருந்தால் சரியில்லை அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த காலம் உண்டு. அந்த காலத்திலே அவைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, பெற்றோர் இல்லை, எனக்கு இதெல்லாம் செய்து வைக்க ஆள் இல்லை, சபை இருக்கிறது, ஊழியரிடத்திலே வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதை உங்களுக்கு அதுக்குரிய காரியங்களை ஒழுங்கு செய்யாமல் இருப்போமா? ஆகையினாலே இதற்காக யாரும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாக தேடி தெரிய வேண்டிய காரியமே இல்லை. நான் திரும்ப மிக தெளிவாகவும் அப்பட்டமாகவும் சொல்லுகின்றேன், உங்கள் வாழ்க்கை பாதையிலே ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பிள்ளையும் அந்த எதிர்பாளர்களோடு இன்னொரு வாலிபனோடு அல்ல வாலிப பிள்ளையோடு இந்த மாதிரிப்பட்ட ஒரு தொடர்புகள் வைக்காதிருங்கள். மொத்தத்திலே ஒதுங்கி வாழுங்கள். உங்களுடைய ஆத்மா காப்பாற்றப்படும், உங்களுடைய ஜீவியம் காப்பாற்றப்படும். நம்முடைய சமுதாய ஒழுங்குகளை நீங்கள் கொஞ்சம் கடைபிடித்து வாழுங்கள். நீங்கள் அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் இந்தியாவிலே பிறந்து தென்னிந்தியாவிலே பிறந்து வளருகிறவர்கள். அதனால் அங்குள்ள சமுதாய கலாச்சாரத்தை போல நாங்கள் இங்கே நடப்போம் என்று சொன்னால் இங்கே பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். அங்கும் சமுதாயம் சீரழிந்துதான் போய்கொண்டிருக்கிறது, நல்லதாகிறதாக தெரியவில்லை. ஆனபடியினாலே நாம் ஞானத்தோடு கூட நடக்க வேண்டும். சபைக்கு வருகிறீர்களா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறீர்களா, கல்லூரிக்கு போகிறீர்களா, எல்லா இடத்து வீடுகளில், அக்கம்பக்கத்து வீடுகளில், ரோடுகளில், பஸ் ஸ்டாப்புகளில், எந்த இடத்திலும் சரி, பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங் ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன்ஸ், எல்லா இடத்திலும் உன் ஆத்மாவை காத்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கையை நீ காத்துக்கொள். அது உன்னுடைய கையில் இருக்கிறது. ஒரே வாழ்க்கை, தொலைத்து விட்டான்னு சொன்னா
திரும்ப எடுக்க முடியாது. உடைந்து போச்சுன்னு சொன்னா திரும்ப உடைவை கட்டி சரி பண்ணுவது ரொம்ப கஷ்டம். அதை பொன் போல காத்துக்கொள்வது புத்திசாலித்தனமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நாங்கள் வாலிபர்களாக இருந்த பொழுது கல்லூரியில் பள்ளிக்கூடத்திலாம் படிக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நாங்கள் பேசிக்கொள்வோம், இந்த மாதிரி காரியத்துக்கு யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களை ஒரு சில்லி பர்சனாக நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஒரு அற்பமான ஒரு ஒரு பையன், அற்பமான பிள்ளை, இப்படி போய் ஒன்று கொண்டு பேசிட்டு கிடத்து, அதுக்குள்ள அங்கே கடிதங்களை பரிமாறி அதை பரிமாறி இதை பரிமாறி, உனக்கு வேற வேலை இல்லையா, பின்னால அலைகிறானே, பின்னால அலைகிறாளேன்னு சொல்லி வெறும் சில்லியா வைப்போம். அப்படி நாங்கள் சில்லியா பேசி பேசி அதை விட்டு விலகினதுனால நாங்கள் தப்பித்து கொண்டோம். அல்லேலூயா. அன்றைக்கு இவ்வளவு தெய்வீக காரியங்கள் எங்களுக்கு இல்லாது இருந்தது. ஆனால் மற்றபடி ஒரு புத்திசாலித்தனமாக இப்படி பேசி பேசி இதை ஒரு சில்லியாக வைத்ததுனால நண்பர்களுக்குள் இப்படிப்பட்ட பேச்சே வராது. அநேகரை பேச்சு தான் கெடுக்கிறது. இவர்கள் நன்றா இருப்பார்கள், ஆனால் நாலு பேர் கூடுகிற இடத்துல டேய் உன்னை அவன் பார்க்கறான் பாத்தியா, உன்னை இவ பார்க்கறா பாத்தியா, பாத்தீங்களா, ஒன்றும் இருக்காது, ஒரு பார்வையும் இருக்காது, ஒரு நோக்கமும் இருக்காது. இவன் ஒருத்தன் சும்மா போடுவான். அந்த விதை வளர்ந்து வளர்ந்து உன்னை தேவையில்லாத சிக்கலுக்குள் மாட்ட வைத்து கடைசியில தற்கொலைக்கும் சில வேளை கொண்டு போய் விடுகிறது. இப்படி ஏன் கட்டப்பட வேண்டும்? தற்கொலை செய்வியோ காதலித்தவரை கைப்பிடித்து வாழ்வியோ அது அடுத்த காரியம், நான் அதற்குள் வரவில்லை. ஆனால் ஏன் இப்படி சிக்குண்டு போக வேண்டும்? ஏன் இப்படி நீ கட்டப்பட்டு போகணும்? படிக்கிற காலத்தில் எதுக்கு நீ கட்டப்பட்டு கிடக்கணும்? ஒரு ஆளுடைய அன்புக்காக ஏன் கட்டப்பட்டு கிடக்கணும்? உன்னை நேசிக்க இயேசு இருக்கிறார். உன்னுடைய அன்பு தேவை. இயேசுவுக்கு நேராக நீ கடந்து வா, இயேசு உன்னை அந்த அன்பை உனக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பெற்றோரிடத்திலே நீ அன்பு செலுத்து, உன் வீட்டிலே சந்தோஷமாக இரு. அதெல்லாம் முடியலையே, அதுக்கெல்லாம் கட்டு விழுந்துருதே. படிப்புல இல்லை கவனம், வீட்டில் சந்தோஷம் இல்லை, நாலு பேரோடு மகிழ்ச்சியா பழக முடியல. அத்தனையும் கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையை தேவையில்லாமல் நீ சிறைப்படுத்தி கொண்டு கடைசியில இப்படிப்பட்ட சங்கடங்களுக்குள்ளும் ஆளாக வேண்டும். ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவரும் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. யாராயிலும் சிக்கி இருந்தால் கட்டாயமாய் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணி, வேடனுடைய கண்ணி, அதிலிருந்து நாம் சிக்கிக்கொள்ள இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். எவ்வளவு சிக்குண்டு கிடந்தாலும் இயேசு கிரியை செய்ய வல்லவர். நான் சாட்சியோடு சொல்ல முடியும், ஆளு பேருக்கு சொல்ல முடியாது, அப்படி ஜெயமெடுத்தவர்கள் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் எளிமையாய் கொடுத்த ஆலோசனையிலே ஜெயமெடுத்த பிள்ளைகள் இன்றைக்கும் வாழுகிறார்கள், நன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெயமெடுக்க முடியும், ஏன் முடியாது? நீங்கள் முதலாவது உங்கள் இதயத்திலே ஜெயமெடுத்து வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது மறுபக்கத்தையும் சரி பண்ணி உங்களை விட்டு அகற்றிவிட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் தீர்மானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விட்டுவிடு. பப்ளிக்காக சபையில் உனக்கு எச்சரிப்பு கிடைத்திருக்கிறது, இனிமேலும் தொடராதே, விட்டுவிடு. பட்டயம் பொல்லாத பட்டயம். நீ நினைக்கிறாய், ஆகா ஓஹோ ஏதோ கிடைத்து விட்டதே, பொல்லாத பட்டயத்தை சாத்தான் கையில் தந்திருக்கிறான். விழுந்து போகாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக திருந்துங்கள். இந்த மாதிரி காரியங்கள்ல இனிமேல் ஜாக்கிரதையாக ஒவ்வொருவரும் இருந்து உங்களுடைய ஜீவிதங்களை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்கள். அதுபோல இன்றைக்கு நான் வெளிப்படையாய் பேசுவதற்கு என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வெளிப்படை என்று சொல்ல, என்ன பேப்பர்ல டெய்லி வரக்கூடிய செய்திகள் தானே, நானே அது புதுசா பேசுகிறேன். இன்றைக்கு வாலிபர்களையும் தாண்டி விவாகமான புருஷர்கள் மனைவிகளுக்குள்ளே பயங்கரமாக இந்த மாதிரி தீமை பொல்லாத பட்டயங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கள்ள தொடர்புகள், தகாத உறவுகள் ஒவ்வொரு நாளும் திரைமறைவில் நடந்தது இன்றைக்கு பத்திரிகைகளில் அரங்கேறி கொண்டு வருகின்றன. சாத்தான் பொல்லாத பட்டயத்தை குடும்பங்களுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறான், குடும்பங்களுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறான். கணவர்களே, மனைவிகளே, கைபிடித்த உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இருங்கள். நடைமுறையில் மட்டுமல்ல, உள்ளத்தில் உண்மையாக இருங்கள், சிந்தனையிலே உண்மையாக இருங்கள். இந்த உண்மைக்கு ஒருபோதும் பாதகத்தை வருத்தி விடாதிருங்கள். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ஒரு கடின சுபாவம் உள்ள ஆட்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு பல பாதிப்புகள் உண்டு உண்டாயிருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணியாகிலும் நீங்கள் உறுதியாக நெல்லுங்கள். அதன் ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் சந்ததியும் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. வேற்று காரியங்களுக்குள்ளே தயவு செய்து
ஒருவரும் கவனத்தை செலுத்தி விடவே செய்யாதிருங்கள். சாத்தான் அவ்வளவு வஞ்சிக்கிறான், அவ்வளவு வஞ்சிக்கிறான், பயங்கரமான வஞ்சகங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட தோல்விகள், இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள் பிடிபடுது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் அநேகர் தற்கொலை செய்ய, இப்படி பயங்கரமான ஒரு பொல்லாத பட்டயம், தற்கொலையின் பட்டயம். கொலைபாதகனாகிய சாத்தான் எவ்விதத்திலாயிலும் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறான். ஏதோ ஒன்றிலே ஆசை காட்டி உனக்கு தருகிறேன் வா வா என்று ஆசை காட்டி கொண்டு சென்று அமுழ்த்தியே போடுகிறான். ஆகவே எல்லாரும் இவ்வளவு வசனம் கேட்கிறவர்கள், ஜெபிக்க தெரிந்தவர்கள், ஆவிக்குரிய ஒரு நல்ல நிலையிலே வருகின்றவர்கள், ரொம்ப கவனத்தோடு கூட இருந்து உங்களுடைய ஜீவிதத்தை தயவாய் காத்துக்கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவிடத்திலே மனம் திறந்து பேசுங்கள், எதையும் மறைக்காதிருங்கள். உனக்குள் வருகிற அத்தனை சிந்தனை இயேசுவிடத்திலே நீங்கள் மறக்காமல் பேசி ஜெபித்து அந்த கெட்ட காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு நாளும் கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் அதிலிருந்து விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் உதவி செய்வார். அடுத்தது மூன்றாவது ஒரு பட்டயம், 1 சாமுவேல் 17:51, அது கோலியாத்தின் பட்டயம். 1 சாமுவேல் 17:51 கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பட்டயத்தை கொண்டு வந்தான், பெரிய பட்டயம். அந்த பட்டயத்தை கொண்டு வந்து சொல்லுகிறான், இந்த பட்டயத்தை ஒருவன் வந்து எதிர்க்க வேண்டும், அவன் தோற்றால் உங்களுடைய இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் எங்களுக்கு அடிமையாக வேண்டும் என்று சொல்லி வருகிறான். அடிமைப்படுத்தும்படி வருகிற பட்டயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அடிமைப்படுத்தும்படி வருகிற பட்டயம் கோலியாத்தின் பட்டயம். ஆனால் நடந்தது என்ன, தாவீது ஒரு கல்லினாலே அவனை ஜெயித்து அவனுடைய கையிலிருந்த பட்டயத்தை இவன் பிடுங்கி எடுத்து அவன் தலையை வெட்டி போட்டான். அல்லேலூயா, அடிமைப்படுத்த வந்தவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனையே அழித்து அவனுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி கொண்டான் தாவீது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்கள், இது அடிமைப்படுத்த வருகிற ஒரு பட்டயமாக இருக்கின்றது. இந்த பட்டயம் பலவேளை நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே சில அடிமைத்தனங்கள், நான் இப்பொழுது சொன்னது போல போதையின் அடிமைத்தனம். போதையில சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களால அதை ஜெயமெடுக்கவே முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவது போல ஒருவன் ஒரு வெள்ளப்பெருக்கு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வாலிபர்கள் சேர்ந்து அந்த வெள்ளத்தில் அடித்து போகிற மற்றவங்களுடைய பொருட்களை எல்லாம் நீந்தி நீந்தி எடுத்து அவரவர் தனக்கென்று சேர்த்து கொண்டே வந்தார்களாம். அப்பொழுது வெள்ளம் ஏறிக்கொண்டே இருந்தது. கடைசியிலே ஒரு கருப்பு பார்சல் ஒன்று வந்தது. அது தூரத்தில் வந்ததை கண்டவனே ஒருத்தர் சொன்னா, அதை நான் எடுக்க போறேன்னு சொல்லி மற்றவங்க சொன்னாங்க, வேண்டாம் டேய், தண்ணீர் அபாய நிலைக்கு வருதுப்பா, இனி போகாதே. இல்ல, அது பெரிய கருப்பு பார்சல், நான் எடுத்து விடுவேன் என்று சொல்லி போனான். நீந்தினான், பார்சலை பிடித்தான். பிடித்துட்டு அங்கிருந்து சத்தம் போடுறான், காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி. இங்க சொல்றாங்க, இனி யாரும் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது, நீ அதை விட்டுருடா, விட்டுட்டு வந்துரு. அவன் சொன்னான், நான் அதை விட்டுட்டேன், அது என்னை விட மாட்டேங்கி. அது வந்து காட்டுல அடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு கரடியாக இருந்தது. கருப்பு பார்சல் அல்ல அது, கரடி, உயிருள்ள கரடி. அது இவன் போய் அதை பிடிச்சோன்னா அது இவனை அப்பி பிடிச்சிருச்சு. இப்ப சொல்றான், நான் விடுறேன், அது என்ன என்ன செய்ய மாட்டேங்கி, விட மாட்டேங்க. இதுதான் சிகரெட் என்கிற கரடி, மதுபானம் என்கிற கரடி, மாமிச இச்சை என்கிற கரடி, பண ஆசை, பொருளாசை என்கிற கரடிகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் என்கிற அத்தனை கரடிகளும் இப்படிப்பட்ட கரடிகள் தான். முதல்ல என்னாச்சு, ஆசையோடு போறா, எப்படி இருக்கும், ஓ இது எப்படி இருக்கும், ஒன்னு பாப்போமே, ஒன்னு பாப்போமே. அங்க போய் பிடிக்க போனா அது உன்னைத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி ஒரே படியா அது என்ன செய்து கொள்ளுது, பிடித்து கொள்ளுது. எல்லாரும் அப்படித்தானே, ஒரு சிகரெட்ல ஆரம்பிச்சவர்கள் தான் இன்னைக்கு பாக்கெட் பாக்கெட்டா இழுத்து 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 நுரையீரல பதம் போட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். ஒரு பெக்கு, ஒரு பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, இது என்ன ஃபேர்வெல் பார்ட்டி, காலேஜ் முடிச்சு வெளியே போறது இல்ல. இது வரைக்கும் நல்ல காலேஜ் லைஃப்ல நம்ம நல்லா காத்துக்கிட்டோம் இல்லையா, ஸ்கூல் லைஃப்ல நல்லா காத்துக்கிட்டோம் இல்ல, இப்ப வெளியே போறது சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷத்துல ஒரு பெக்கு வாழ்க்கையெல்லாம் பெக்கரா மாத்துது. இப்படித்தானே போயிட்டு, ஒரு பெக்கு அடிச்சுதான் கடைசியில இப்ப பாட்டில் பாட்டிலா குவார்டர் ஹாஃப் ஃபுல்லு ஃபுல்லுக்கு மேல எல்லாம் போயிட்டே இருக்கு. பணமும் போகுது, தன்மானமும் போகுது, வாழ்க்கையும் போகுது, எல்லாம் போகுது, தண்ணியில போகுது. என்ன சங்கடம்,
இதெல்லாம் அடிமைத்தனங்கள், அடிமைத்தனம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. சீட்டாட்டத்துல பழகி அதுல போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் சிலருக்கு, ஒவ்வொருத்தருக்கு கெட்ட பழக்கங்களை பார்த்தா சில வேளை சிலர் வேதனையோடு ஜபத்துக்காய் சொல்லுவார்கள். ஆச்சரியமா இருக்கும், இப்படியும் உண்டான்னு சொல்லி. ஏதோ ஒரு பழக்கம் அதை பிடித்து அப்படியே கட்டி போட்டா அதுல இருந்து அவங்களுக்கு எழும்பவே முடிகிறது. அடிமைத்தனம், கோலியாத்தின் பட்டயம். இதை தாவீதை போல எதிர்க்கணும். ஒருவேளை கோலியாத்தின் பட்டயம் பெருசா இருக்கு, இனி இதை ஜெயிக்க முடியுமா? இவ்வளவு ஆயிற்றை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன கல்லு போதும். அல்லேலூயா. சின்ன கல்லு போதும். அந்த சின்ன கல் அல்ல விஷயம், அந்த கல்லை எடுத்து போட்டவனுக்குள்ள இருந்த வைராக்கியம் தான் விஷயம். அல்லேலூயா. இந்த கோலியாத்தை வீழ்த்தி ஆகணும். என் ஜனம் அடிமைப்படக்கூடாது என்று அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம் தான் ஜெயத்தை தந்தது. அதுபோல உங்களுக்குள்ள இன்றைக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டே ஆகணும், இதிலிருந்து ஒரு ஜெயம் எடுத்தே ஆக வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தாச்சுன்னா சிம்பிள் தீர்மானம் போதும், பெரிய வெற்றி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியான் கூட இப்படிப்பட்ட சில கட்டுகளுக்குள் கிடந்தவன் தான். ஆனால் எத்தனையோ சொந்த தீர்மானம் எடுத்து எத்தனையோ நாட்கள் நான் செய்து பார்த்திருக்கிறேன், நிக்கல. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்னுடைய உண்மை நிலைமைகளை சொல்லி ஜெபித்த பொழுது, உண்மையாய் உள்ளத்தில் இதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்பி ஜெபித்த பொழுது, அது எப்படி என்னை விட்டு விலகினதுன்னு தெரியல, போதை பழக்கம் எல்லாம் விலகிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் அதை செய்கிறார். எவ்வளவு மோசமாக இதுல கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் கூட அற்புதமாய் விடுதலை பெற்று சந்தோஷமாக வாழுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, போதை நம்மை அடிமைப்படுத்துறது, கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இச்சை, இச்சையும் அப்படிதான் மகா பயங்கரமானது. பிடிச்சிட்டுன்னா அதுல இருந்து விடுதலை பெறுவது கஷ்டம். அதுக்கெல்லாம் வைராக்கியம் வேணும். விடணும், விடணும். என் இயேசு எனக்கு வேண்டும், என் பரலோக ராஜ்யம் வேண்டும், நல்ல ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தோட இதை விட்டு தள்ளணும்னு சொல்லி நாம எழும்பணும்னா கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் மனித அன்பிலே கட்டப்படுகிறது. கொஞ்சம் முன்னால சொன்னேன் இல்ல, இதெல்லாம் அந்த மனுஷ அன்பில் கட்டப்படுற கட்டுகள், அடிமைத்தனங்கள். ஒரு ஆளுக்கு அடிமை ஆயிடுது, ஒரு ஆளுக்கு பேச்சில் வசீகரிக்கப்பட்டு அடிமையாகிறது, ஒரு ஆளுக்கு தோற்றத்தில் வசீகரிக்கப்பட்டு அடிமையாகிறது, ஒரு ஆளுடைய அந்த சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தோன்னே குடும்பம் அது இது ஏதோ ஒன்றை பார்த்து வசீகரிக்கப்பட்டு அப்படி அடிமைத்தனம். இந்த அத்தனை அடிமைத்தனங்களும் இயேசுவை விட்டு நம்மை வழிவிலக செய்கிற அடிமைத்தனங்கள். நாம் எதற்கும் அடிமையாக இருப்பது இயேசுவுக்கு பிரியம் அல்ல. அவர் ஒருவருக்கே அடிமைகளாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒரு வைராக்கியத்தை இன்றைக்கு சகோதரர்கள், சகோதரிகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இயேசு உங்களுக்காக எந்த கட்டை அறுத்தும், எந்த ஆத்மாவை, எந்த இருதயங்களை சரிபடுத்தியும் உங்களை விடுவிக்க இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் வேண்டியது தாவீதுக்குள் இருந்த ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியம். என் கர்த்தர், என் கர்த்தருக்காக நான் ஒரு சாட்சியாய் ஜீவிக்கணும். நான் அவன் கையில் அடிமையாக முடியாது, நான் இதுக்கு கையில் அடிமையாக முடியாது, நான் அவளுக்கு கையில் அடிமையாக முடியாது, நான் பணத்துக்கு அடிமையாக முடியாது, எதுக்கும் அடிமையாக முடியாது என்கிற வைராக்கியம். அந்த வைராக்கியத்தோடு கல்லு போட்ட மாதிரி ஒரு சின்ன ஜபம் பண்ணா போதும், அந்த ஜபம் பெரிய வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:32-33 வாசியுங்கள். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆனாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக் பிடிக்கப்பட்ட பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை கொன்று போட்டான். ஏன் கொன்று போட்டான்? ஆகாகே, உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கின பட்டயம். இது என்ன பட்டயம்? ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கின பட்டயம். அமலேக்கின் ராஜாவுடைய பட்டயம். அதனால உன்னை விட முடியாது என்று சொல்லி உன் தாயும் பிள்ளையற்று போவாளாகன்னு சொல்லி வெட்டி போட்டான். அதெல்லாம் பழையற்பாட்டு சரித்திரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே ஸ்திரீகளை பிள்ளைகளை அற்றவர்கள் ஆக்குகிற பட்டயம், பிள்ளைகளை நம்மை விட்டு பறித்து கொள்ளுகிற பொல்லாத பட்டயம் ஒன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே. பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மோடு இல்லை,
கொலை செய்து போடுகிறான். அது ஒரு சங்கடமான காரியம். பிள்ளைகள் வாலிபம் வரைக்கும் வளர்த்தி ஆளாக்கி விட்டா அவனுக்கு பெரிய ஆசை. இப்பதான் நான் உடனே பைக் வாங்குங்க, உடனே அதை வாங்குங்க, இதை வாங்குங்க, ஒரே போராட்டம் போராடி கடைசியில் தலைதறிக்க போறது. இப்படி எத்தனை பிள்ளைகள் சங்கடமாய் முடிவடைந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய நடக்குது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாம போறது, பெற்றோரை மதிக்காம போறது, துணிகரமாக செய்யறது, இது மாதிரி நிறைய பிள்ளைகள் தன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கா. பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, இது மாதிரி இதெல்லாம் இந்த பட்டயம், ஆகாகின் பட்டயம். ஆகாகின் பட்டயம் தாய்மாருக்கு பிள்ளைகள் இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத பட்டயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று, இளையகுமாரன் பிரிந்து சென்றது போல குடும்பங்களிலே பிரிவினைகள். நன்றாக வளர்த்து ஆளாக்கி விட்டால் கடைசியிலே அந்த தாய்க்கு அந்த பிள்ளை இல்லை. பிள்ளை இருக்கு, உலகத்தில் இருக்கு, பிள்ளை நன்றா தான் இருக்கு, ஆனால் அந்த தாய்க்கு அந்த பிள்ளை பிரயோஜனம் இல்லை, அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளையை கொண்டு பிரயோஜனம் இல்லை. இப்படி ஆகாகின் பட்டயம் அநேகரை பிள்ளையற்றவர்கள் ஆக்கி கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகள் அற்றவர்களாக அநேகர் மாறிப்போன சங்கடங்களை பார்க்கிறோம். இப்படி குடும்பங்களுக்குள் வருகிற இந்த ஆகாகின் பட்டயங்களுக்கு விலக்கி நம்மை காக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எல்லாரும் இதுல கவனமா இருக்கணும். என் குடும்பத்துல இது நடக்குமா என்று சூளுரத்தவர்கள் அல்லது சந்தோஷத்தில் அந்த வெற்றியை சொன்னவர்களுடைய வீடுகளிலும் நடந்திருக்கிறது. அதனால யாரும் நம்ம வந்து திறமசாலிகள் கிடையாது. நம்ம பிள்ளைகள் நம்ம கைக்குள் எப்பவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் பெருமை பேச முடியும், யார் துணியரமா சொல்ல முடியும்? ஏதேதோ சூழ்நிலைகள் வந்து போகிறது. என்ன மாதிரி மாறிவிடுது? நேற்றைக்கு வரைக்கும் அன்பா இருந்த பிள்ளை, நம்முடைய நம்ம விட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருந்த பிள்ளை, ஆனால் இன்றைக்கு முகத்துக்கு முகம் நின்று எப்படி பேசுது, எப்படி செய்து, எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு உடைவுகள். இளையகுமாரனுடைய சரித்திரம் அதுக்கு உதாரணமாக இயேசு சொல்லி வைத்திருக்கிறார். அவன் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தான், ஆனால் ஒரு நாள் எழும்பி தகப்பன முன்னால் நின்று எப்படி பேசிட்டான் பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம். அதுபோல நடக்கிறது ஆகாகின் பட்டயங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்களும் புரிந்து கொண்டு அவருடைய நியாயமான ஆசைகள் விருப்பங்களுக்கு நாம் இடமளித்து, அவர்களுடைய வார்த்தைகள் அவருடைய பேச்சுகளுக்கும் நாம் கொஞ்சம் செவி சாய்த்து கேட்டு, தவறுகளை அவர்களுக்கு அன்பாக எடுத்து சொல்லி திருத்தி, சிறுவயதிலிருந்தே அந்த நல்ல பக்குவத்திலே கொண்டு வர வேண்டியது நம்முடைய பாகம். அல்லேலூயா, நம்முடைய கடமை. ஆமென். Praise the Lord. சும்மா ஏதோ தட்டி 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 வச்சா எல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்க கூடாது. தட்டி 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 வைச்சா சில சமயம் போயிடும், நம்மை விட்டு போயிடும். தட்டி தட்டி வைத்து சரியாகாது. அனைத்து அன்பு பாராட்டி ஆலோசனைகள் சொல்லி பகிர்ந்து கொண்டு, சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுத்து, சொல்ல வேண்டியதை தயங்கி சொல்லாமல் இருந்தால் வேறு யார் யாரோ ஏதோ சொல்லி திசை திருப்பி விடுகிறார்களே. நம்முடைய அன்பான பிள்ளைகள் அவர்களை நாம் இழந்து விடுகிறோமே. எனவே சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுத்து எல்லாவற்றிலும் நேர்த்தியாக நாம் செய்ய வேண்டும். மறுபக்கம் பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பான பெற்றோரை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் மிகவும் அன்புடையவர்கள். ஆனால் அன்பை சில பெற்றோர் வார்த்தையில சொல்ல தெரியாது, அன்பை வெளிப்படுத்த தெரியாத பெற்றோர்கள் அநேகர் உண்டு. அது நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு சூழ்நிலை என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அன்பு இருக்கும், நிறைந்த அன்பு உள்ளத்தில் இருக்கும். ஆனால் பேச்சிலே என்ன சொல்வார்கள், சில இடங்கள்ல எல்லாம் மகனே மகளே அப்படி கூப்பிடுவாங்க. நம்ம ஆட்கள் அப்படி சொல்ல மாட்டான், அடே வாடா போடா அப்படி சொல்லுவாங்க, ஏட்டி வாட்டி போட்டி. இது வந்து கெட்ட வார்த்தை அல்ல, இது இங்க பழகி போது அவன் அன்புனால்தான் சொல்றது. அன்பு இருக்கிறது, ஆனா அன்பை வெளிப்படுத்துறதுக்கு சில வேளை பெற்றோர்கள் கொஞ்சம் தயங்கி விடுறது. அதனால அன்பற்ற பெற்றோர் என்று நினைத்து நீ அன்பு தேடி வேறொரு ஆட்களை தேடி போண்டிய அவசியம் இல்லை. யாரோ உன்னை பார்த்து ரொம்ப அன்பாக விசாரித்தார்கள் என்பதற்காக உன் பெற்றோரை அவர்கள் விட அவர்கள் மேலானவர்களா? உன்னை எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்களா, காத்துக் கொள்வார்களா? இல்லை, அப்படி நாம் நினைக்க கூடாது. நம்முடைய பெற்றோர், அதிலும் விசேஷமாக உங்களுடைய பெற்றோர் ஜெபிக்கிற பெற்றோர் என்று சொன்னால் அதை விட பொக்கிஷம் உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? இந்த உலகத்திலே கோடி கோடியாய் சம்பாதித்து வைத்து விட்டு போனாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போறது அநேக பிள்ளைகளுக்கு. ஆனால் பணங்களையும் பொருள்களையும் பெரிய அளவு சம்பாதித்து வைக்காவிட்டால் கூட உனக்காக ஜெபித்து ஜெபித்து தேவ சமூகத்திலே ஜெபத்தை அவர்கள் வைத்து விட்டு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது உன்னை எந்த இடத்திலும் பாதுகாக்க கூடியது, ஆசீர்வதிக்க கூடியது. ஹல்லேலூயா.
இப்படிப்பட்ட மேன்மைகளை யாரும் தர முடியாது. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை முன்மாதிரியாய் காட்டி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ போதனைகளை வீட்டில் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். ஜெபிக்க வைத்திருக்கிறார்கள். வேதத்தை கையிலேந்தி படிக்க வைத்திருக்கிறார்கள். உன்னை ஆலயத்திற்கு ஒழுங்காக அழைத்து வந்து தேவனை ஆராதிக்கின்ற பழக்க வழக்கங்களில் உன்னை ஆக்கியிருக்கின்றார்கள். உனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிறார், உழைத்திருக்கிறார்கள். உன்னை போஷித்திருக்கிறார்கள், உடுத்து இருக்கிறார்கள். உன்னை இம்மட்டும் வளர்த்து காத்திருக்கிறார்கள். உனக்காக எத்தனையோ தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மறந்து விடாதே. அதனால பெற்றோர் ஒரு நாள் சத்தம் போட்டு விட்டார்கள் என்று பெற்றோர் அந்நியர்களாகிவிட மாட்டார்கள். பெற்றோர் உனக்கு விருப்பத்துக்கு உன்னை விடவில்லை என்று பெற்றோர் உனக்கு சத்துருக்களாய் மாறிவிட மாட்டார்கள். சத்துருவாய் மாற்றாதே, நினைக்காதே. அன்பு கூற கற்றுக்கொள். பெற்றோரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் கெட்டு போக மாட்டீங்க. நீங்க பெற்றோரை நேசித்து பெற்றோருக்கு அடங்கி இருங்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அனுபவிக்க தாருங்கள் என்று பெற்றோர்கள் சார்பிலே நான் பிள்ளைகளை கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களோடு இருங்கள். நாங்கள் தருகிறது உங்களுக்கு போதும். நாங்கள் சொல்லுகிறது உங்களுக்கு போதும். உங்கள் வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு போதும். நாளைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அன்றைக்கு நாங்களும் உங்களோடு சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு நீ இருக்கிறதில் திருப்தி அடை, இருக்கிறதிலே சந்தோஷமாக இரு. நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஸ்திரீகளை பிள்ளைகளற்றவர்கள் ஆக்கிற பட்டயம் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கான். நல்ல ஆவிக்குரிய குடும்பங்களிலே இப்படி ஒன்று வரக்கூடாது. பெற்றோர் தரப்பிலும் பிள்ளைகள் தரப்பிலும் ரெண்டு பக்கமும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். ஆகாகின் பட்டயத்துக்கு நம்முடைய குடும்பத்தில் இடமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் வேலி அடைப்பாராக, வேலி அடைத்து பாதுகாப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செபிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய காரியங்களிலே உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது தாகாகின் பட்டயங்கள் ஒன்றுமில்லாமல் ஓடி போகும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பட்டயங்கள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும். அன்பு செலுத்துகிற பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும் பிள்ளைகள் என்று எங்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி ஜீசஸ். சரீரப்பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, மற்றுள்ள பிரிவினைகள் சம்பந்தமாக ஆகாகின் பட்டயங்கள் கிரியை செய்கிறது. எச்சரிக்கையா இருப்போம். அடுத்ததாக, ஐந்தாவதாக, ஆதியாகம 49:5 நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். சிமியோன், லேவி, தகப்பனே சொல்லுகிறார், இவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். சிமியோனுடைய பட்டயம், லேவியுடைய பட்டயம் கொடுமையின் கருவி. என்ன செய்தது? இவருடைய சொந்த சகோதரியை ஒருவன் மோசம் போக்கிவிட்டான். கொதித்தெழுந்தார்கள். ஆயினும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் தகப்பன் ஞானத்தோடு பொறுமையோடு இடைப்பட்டான். பிள்ளைகளும் அடங்கி நின்றார்கள். எல்லாம் ஆண்மக்கள், பட்டயம் உருவத்தெரிந்த ஆண்மக்கள். ஆனாலும் பொறுமையோடு சகித்தார்கள். காரியங்களை ஒழுங்கு செய்தார்கள். அதற்கு பிறகும் இந்த சிமியோனும் லேவியும் எழும்பி போய் ஒரு வஞ்சகமான ஆலோசனை செய்து கடைசியிலே அங்கே அநேகரை வெட்டி கொண்டு போட்டார்கள். அப்பொழுது தகப்பன் சொன்னான், ஏற்கனவே நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதுக்கு மேலே என் வாசனையை இந்த தேசத்திலே கெடுத்து போட்டீர்களே என்று சொன்னான். அதனாலதான் சாகும் வரைக்கும், சாக போகும் பொழுது பிள்ளைகளை பற்றி அவன் நினைவு கூர்ந்து சொல்லும் பொழுது சொல்லுகிறான், சிமியோனும் லேவியும் அவன் கையில் இருக்கிற பட்டயங்கள் கொடுமையின் பட்டயங்கள், பழி வாங்கும் பட்டயம். பழி வாங்குதல் யாக்கோபுக்கு பிரியமல்ல. யாக்கோபு பாதிக்கப்பட்டான். 13 பிள்ளைகளில் ஒரே பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் என்றால் எந்த தகப்பனால் பொறுக்க முடியும்? ஆதரவற்ற தகப்பன் என்றால் வேறு வழியின்றி அமைதியாக இருப்பான்.
இவனோ 12 திடகாத்திரமான ஆண்மக்களை உடைய தகப்பன். வெட்டென்றால் வெட்டுவார்கள், தீர்த்து விடென்றால் தீர்த்து விடுவார்கள். அப்படிப்பட்ட எல்லா சௌகரியமும் பெற்ற ஒரு தகப்பன் அமைதி காத்தான். அமைதி காத்த காரணம் என்ன? நான் ஒரு தேவ பிள்ளை, நான் பாதிக்கப்பட்டது உண்மை, ஆனால் எனக்கு ஒரு சாட்சி உண்டு, ஒரு வாசனை உண்டு, நான் தேவனுடைய பிள்ளை. அந்த சாட்சிக்காக அவன் அவ்வளவு அமைதி காத்தான். அதுக்கு பிறகு இவர்கள் ரெண்டு பேரும் எழும்பி தங்கள் பட்டயங்களை நீட்டி விட்டார்கள். அது பழி வாங்கும் பட்டயங்கள். இது கர்த்தருக்கு பிரியமல்ல, யாக்கோபை போல தேவ பிள்ளைகளுக்கு இது பிரியமல்ல. பழிவாங்குதல் நமக்குரியது அல்ல, பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென், அல்லேலூயா. அவர் பழிவாங்குவார், நாம் பழிவாங்க முற்படக்கூடாது. பழிவாங்கும் பட்டயங்கள். அதுபோல நமக்கு எதிராகவும் இப்படிப்பட்ட பட்டயங்கள் வருகிறது. நாம் இப்படிப்பட்ட பட்டயத்தை கையில் எடுக்கக்கூடாது. மறுபக்கம் என்றோ நடந்த தவறு, இன்றைக்கும் அவனுடைய உள்ளம் அமைதியடையவில்லை. நாம் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து மன்னிப்பு கேட்டு திருந்தி நல்ல வாழ்க்கை செய்கிறோம். ஆனால் அன்று நாம் செய்த ஒரு தவறு இன்றைக்கும் சம்பந்தப்பட்டவனுடைய உள்ளத்திலே கொதித்து எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஸ்பார்க் இன்னும் அங்கே அடித்து கொண்டே இருக்கிறது. அது சரியாக்கப்பட வேண்டும், அது சரியாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்பாராத நேரத்திலே பழிவாங்கும் பட்டயம் நமக்கு எதிராய் வரக்கூடும். நாம் செய்த தவறை கர்த்தர் மன்னிக்கும் பொழுதே சகையு போல நாம் மனம் திரும்ப வேண்டும். என்னால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் சில என்னால் இயன்ற சில காரியங்களை செய்ய போகிறேன். இந்த கவனம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேண்டும். நான் செய்த தப்பு, என் வார்த்தையினால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டது உண்மை, என்னுடைய அந்த கொடுக்கல் வாங்கல அந்த குடும்பம் நஷ்டப்பட்டது உண்மை, என்னுடைய இந்த இடைபாட்டினாலே அங்கே ஒரு பிரச்சனை உருவாகி சீரியஸ் மேட்டர் சீரியஸ் ஆனது உண்மை. நான் பிறகு வசமாய் ஒதுங்கி கொண்டேன். ஆனால் சிலருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் வந்து பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் மற்றுள்ள மக்களை குறித்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நம்மால் மற்றவர்களுக்கு பாதிப்புண்டாயிருக்குமானால் என்ன பிரதி நன்மை அவர்களுக்கு செய்ய முடியும் என்பதிலே கவனமா இருக்க வேண்டும். எப்படி ஒப்புரவாக முடியும், எப்படி அந்த ஆத்மாவை அமைதிப்படுத்தி அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியும், அந்த நிலையிலே நாம் காணப்பட வேண்டும். நான் திருந்தி விட்டேன், இயேசு என்னை மன்னித்து விட்டார், எவனும் எப்படியும் போகட்டும் என்று சொல்லி அப்படி நிர்விசாரமாக வாழக்கூடாது. எனவே நாம் பழிவாங்கும் பட்டயங்களை கையில் எடுக்கக்கூடாது. நமக்கு எதிராக பழிவாங்கும் பட்டயங்கள் வராதபடி நம்மை கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய விவேகத்தோடும் பக்குவத்தோடும் நாம் செயல்படவும் வேண்டும். அல்லேலூயா. யோவாபின் பட்டயமும் இது போன்ற பட்டயம். 2 சாமுவேல் 3:27 அப்னேர் என்கிற இஸ்ரவேலின் தளபதி, சவுலின் தளபதியை, இந்த யோவாப் இவன் தாவீதின் தளபதி, இந்த யோவாபுடைய தம்பி ஆசகேல் என்பவனை ஒரு குறிப்பிட்ட யுத்தத்திலே அப்னேர் கொன்று போட்டான். வேண்டுமென்று கொல்லவில்லை, நன்றாக சொன்னான். ஆசகேலே விலகிப்போ விலகிப்போ என்று சொன்னான். அவன் கேட்க மாட்டேன் சொன்னதுனால கொன்றான். கடைசியிலே யோவாப் இதை மனதிலே பழிவாங்குவதற்காய் வைத்துக் கொண்டிருந்தான். தாவீதிடத்தில் அன்பு பாராட்டும்படி, சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் இருக்க பிரச்சனையை மாற்றி வைத்து ஒன்றாக்கும்படி, அன்பு பாராட்டும்படி, இணைக்கும்படி அப்னேர் வந்தான். தாவீதிடத்தில் பேச்சுவார்த்தை நல்ல முறையில் முடித்துவிட்டு வெளியே புறப்பட்டு சென்றான். சவுலின் குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்து தாவீதிடத்தில் சேர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு போனான். போனவனை வழியிலிருந்து திரும்ப கூப்பிட்டு யோவாப் கொண்டு போட்டான், குத்தி கொண்டு போட்டான். பயங்கரமாக ஆசகேல் என்கிற தன்னுடைய தம்பிக்காக அவன் இரத்தப்பழி வாங்கும்படி பழி வாங்கினான். அதனாலே தாவீதனுடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவன் அல்லாதபடி மாறிவிட்டான். அது வரைக்கும் தாவீது இருதயத்தில் ஏற்றவனாக இருந்தவன், இப்படிப்பட்ட சில செயல்பாடுனால யோவாப் அவனுக்கும் தாவீதுக்கும் இருதயத்திலே விரிசல் உண்டாக காரணமாயிற்று. அப்போ இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தாவீதோடு கூட நின்றவன், யாக்கோபுக்கு பிள்ளைகளாக வளர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்குள் வந்த மாம்ச வைராக்கியம், அவர்களுக்குள் வந்த பழிவாங்கும் எண்ணங்கள் கொடுமையின் ஆயுதங்களாய், பழிவாங்கும் பட்டயங்களாய் செயல்பட அவர்களை வைத்து விட்டது. ஆகவே நாம் ஒருவேளை யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளைப் போல ஆவிக்குரிய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய குடும்பங்கள் பிறந்த பிள்ளைகளாகவும் இருக்கலாம். தாவீதோடு கூட இருந்த யோவாபை போல நல்ல தேவ பிள்ளைகளோடு கூட இருந்து பழகினவர்களாகவும் இருக்கலாம். இருந்தாலும் உள்ளே இருக்கிற மாம்சம், மாம்ச வைராக்கியம், மாம்சத்திலே பகை உணர்வுகள், இவைகள் தான் நம்முடைய கிரியைகளை செய்கைகளை நாளைக்கு கொடுமையின் கருவிகளாக, பொல்லாத பட்டயங்களாக மாற்றி விடுகிறது. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
நாம் எந்த ஒரு அனுபவத்தில் வளர்ந்தாலும் உள்ளே மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னா, மாம்ச வைராக்கியங்களுக்கு பகைகளுக்கு எரிச்சல்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தோம்னா அது ரொம்ப மோசமாகத்தான் முடியும். எரிச்சல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததுல அதை சொல்லுவோம். 2 Samuel 20:9-10 ஆகிய வசனங்களிலே வாசியுங்கள். 2 Samuel 20:9-10. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான், அவன் செத்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோவாப் செய்த அடுத்த கொலை பாதகம், அப்னேர் என்கிறவனை அவன் பழிக்கு பழி வாங்கும்படி தன் தம்பியை கொன்ற காரணத்துக்காய் கொண்டான். அடுத்தது பாருங்கள், தாவீதுக்கு அதிலிருந்தே யோவாப் மேல கொஞ்சம் மனக்கஷ்டம் உண்டாயிற்று, கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பித்து விட்டான் சில காரியங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கட்டம் வருகிறது. அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடி போய்விட்டு திரும்ப ஜெயமெடுத்து மறுபடி எருசலேமிலே வந்து அமர்கின்ற நாட்கள். எல்லாம் வெற்றி பெற்று அமரும் பொழுது என்னவாயிற்று, தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், யூதர்கள் போய் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் போய் அவனை கூட்டிக் கொண்டு வந்து ஏற்றி வைத்து விட்டார்கள். அப்போ மற்ற 10 கோத்திரங்களும் வந்து சண்டை போட்டார்கள், ஏன் எங்களை கூப்பிடவில்லை, இவர் எங்களுக்கும் ராஜா தானே, அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து வந்து கூட்டு கொண்டு அவரை மறுபடியும் ராஜாவாக்கியிருப்போம் இல்லையா, நீங்க மட்டும் கூப்பிட்டு வந்துட்டீங்க. உடனே இந்த யூதா கோத்திரத்துக்காரங்களா சும்மா இருந்திருக்க வேண்டியது, சரி தாவீது எங்களுடைய கோத்திரக்காரன், எப்படி எல்லாரும் வந்து அவனை சப்போர்ட் பண்ண வராங்களேன்னு நினைக்காம சண்டை போட ஆரம்பிச்சாரு. நாங்க எங்க ஆளுதான் அவன், நாங்க தான் கூட்டு வரோம், உங்களுக்கு என்னடா, இப்படி மாறி மாறி பிரச்சனை பெருசானது. ஒரு ஞானம் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் பெருசாகி அப்படி வந்த சூழ்நிலையில பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவன் எழுமினான். அவன் பேர் என்ன, சேபா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் திடீர்னு என்ன பண்ணிட்டான், இந்த தருணத்தை பயன்படுத்தி இஸ்ரவேலே தாவீது கிட்ட உங்களுக்கு என்ன வேலை, நம்ம எல்லாம் போவோம்னு சொல்லி பிரிச்சுட்டு போயிட்டான் திரும்ப. அப்படியும் சூழ்நிலை ஆனவுடனே தாவீது சொன்னான், அமாசாவை பிடித்து சொன்னான், நீ போய் இந்த மனுஷர்களை எல்லாம் என்னிடத்துல கூட்டி கொண்டு வர வேண்டும். பிக்ரியின் குமாரனாகிய சேபா ரொம்ப பொல்லாப்பு செய்வான், அப்சலோமை விட பொல்லாப்பு செய்வான், இப்ப நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு இந்த அமாசாவை அனுப்பினான். நல்லா கவனிங்க, யோவாபை சாதாரணமாய் அனுப்புவான், ஆனா இந்த தடவை யார் அனுப்புனான், அமாசாவை அனுப்பினான். ஏன்னா யோவாபுக்கும் தாவீதுக்கும் கொஞ்சம் மன விரிசல்கள், ஆனா ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான், ரெண்டு பேரும் யோவாபும் யுத்தங்கள்ல முன்னணியில நின்று கமாண்டர் இன் சீஃபா இருந்து கொண்டுதான் இருக்கிறான். இருந்தாலும் இந்த விஷயத்திலே அவன் என்ன செய்ய, யோவாப் தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றதை செய்யல, பட்டம் பதவி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா அவன் அனுப்புற இடத்துல அவன் சொந்த ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறான். அதனால தாவீது என்ன பண்ணுகிறான், இந்த தடவை அமாசாவை அனுப்புகிறான். யோவாப் பார்க்கிறான், ஓஹோ நான் போக வேண்டிய ஸ்தானத்திலே அமாசாவை அனுப்பி இருக்கிறாரா, அப்ப என் ஸ்தானத்துக்கு இன்னொருத்தன் ரெடி ஆகி கொண்டிருக்கிறானா என்கிற ஒரு பொறாமை எரிச்சல் இவனுக்குள் எழும்புகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அமாசா 3 நாளைக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி இருந்தார், வரவில்லை. ராஜா பார்க்கிறார், என்ன நம்பிக்கையா அனுப்பினவன் காணல, இனி தாமதிக்க கூடாது, சேபா தீமை செய்வான் என்று சொல்லி யோவாபுடைய தம்பி அபிசாய கூப்பிட்டான். அபிசாய் இப்ப யுத்தத்துக்கு ரெடி ஆவோம், போவோம், எல்லாவரையும் ரெடி பண்ணு என்று சொல்லி அனுப்புனான். பாருங்க, அபிசாய் கூட யோவாபும் போனான், போகிற வழியிலே முன்னர் போன அமாசா திரும்ப வரான், திரும்ப வர்ற வழியில யோவாபும் அவனும் சந்திக்கிறார்கள். அப்பதான் இது நடந்தது. அன்பா போய் சகோதரனே நன்றா இருக்கிறாயான்னு கேட்டுவிட்டு ஏற்கனவே வைத்திருந்த பட்டயத்தை எடுத்து அவனை குடல்கள் சரிந்து போகத்தக்கதாய் குத்தி போட்டான். இந்த கொலை பொறாமையின் கொலை, எரிச்சலின் கொலை, பழிவாங்கும் கொலை ஒன்று செய்தான். இப்பொழுது எரிச்சல் பொறாமையினாலே தன் ஸ்தானத்தில் இன்னொருவன் வரக்கூடாது என்று சொல்லி அவன் மேல் பயங்கரமாக ஒரு கொலை பாதகத்தை நடப்பித்தான். யோவாபின் பட்டயம் பழிவாங்கும் பட்டயம், யோவாபின் பட்டயம் பொறாமையின் பட்டயம், எரிச்சலின் பட்டயம். எவ்வளவு பயங்கரம்! நாம் இப்படிப்பட்ட பட்டயங்களை ஒரு நாளும் கையில எடுக்க கூடாது. மறுபக்கம் நமக்கு எதிராக இப்படிப்பட்ட பட்டயங்கள் உண்டு, நமக்கு எதிராக இப்படிப்பட்ட பட்டயங்கள் உண்டு. நம்மை கர்த்தர் உயர்த்தும் பொழுது, நம்மை சிலர் வேலை ஸ்தலத்திலோ ஊழியத்தின் பாதையிலோ எந்த காரியத்திலோ சிலர் உயர்த்தும் பொழுது, ஒரு தகப்பன் 4 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளை நம்பிக்கையா இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு சில காரியங்களை கொஞ்சம் செயல்பட கொடுக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களுடைய கோபம் யோவாபை போல எரிச்சல் பொறாமை அந்த பிள்ளைகளுக்கு மேலாய் அந்த நபர்களுக்கு மேலாய் எழும்புகிறதும் உண்டு. இந்த எரிச்சல் பொறாமை என்கிற பட்டயத்தை குறித்தும் நாம் சற்று கவனமா இருக்க வேண்டும். நடத்துகிற ஊழியக்காரர்கள் பெற்றோர்களாக இருக்கின்ற நாமும் கூட, நாம் ஒருவரை உயர்த்தும் பொழுது மற்றவருடைய எரிச்சலுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள்
என்கிறதையும் சற்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிவிஷயமான பாதுகாவல்களையும் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில வேளை சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவையா இருக்கலாம், ஏன் இவருக்கு உங்களுக்கு தராத ஒன்றை கொடுத்திருக்கிறேன். சில சில விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய இருதயம் சாந்தியாக கூடும். அந்த பொறாமைகள் எரிச்சல்கள் சில வேளை அமையக்கூடும். ஒவ்வொருடைய சூழ்நிலை ஒவ்வொரு விதமா இருக்கிறது. எனினும் நான் இந்த செய்தியில் இந்த பகுதியை சொல்லுகிறபடினால் சொல்லுகிறேன், நாம் எப்பொழுதும் ஒருவரை உயர்த்தும் பொழுது அவருக்கு மேல் நாலு பேருடைய எரிச்சல் பொறாமை வரும். அந்த பாதிப்புக்கு இல்லாத அளவில் அதை ஞானமா எப்படி செய்ய முடியும் என்கிற ஒரு கவனம் பெற்றோரும் மற்றவர்களை வைத்து நடத்துகிறவர்களும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மறுபக்கம் உயர்த்தப்படுகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்குள் கர்த்தருடைய அந்த பாதுகாவலுக்குள் எப்பொழுதும் நிற்க வேண்டும். அல்லேலூயா. என்னதான் உயர்த்திட்டாங்கன்னு சொல்லி தலைநிமிந்து நடக்க ஆரம்பிச்சா பொறாமையின் பட்டயங்கள் திடீர்னு வந்து ஊடுருவிடும். நம்ம கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த அமாசா பட்டயத்தை குறித்து எச்சரிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் குடல்களுக்குள் பட்டயம் இறங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு பட்டயம் அது. ஆகவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு முந்தின வசனம், எனக்கு டைம் போயிருச்சு, அதுக்கு முந்தின வசனம் பார்த்தா ஆச்சரியமா. அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையில வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்தி கொண்டிருந்த தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டி கொண்டிருந்தான். பாருங்க, உடுத்தி கொண்டிருந்த சட்டையின் மேல ஒரு கச்சை பெல்ட்டை கட்டி இருந்தான். அதில் உரையோட ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையில தொங்கிச்சு. அந்த பெல்ட்டோட சேர்ந்து ஒரு பட்டயம் இடுப்பண்டையில் தொங்கிற்று. ஏற்கனவே தொங்கிட்டு இருக்கு, ரெடியா? ஏற்கனவே ரெடியா இருக்கு. பொறாமை இங்கே தொங்கிக் கொண்டே இருக்கிறது, எரிச்சல் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அமாசா திரும்ப வருவான், எனக்கு நடுவழியில கரெக்டா அவனை பார்ப்பேன் அவன் நினைத்தானோ என்னமோ தெரியவில்லை. ஆனா ஏற்கனவே எரிச்சல் இங்கே அவனுடைய வஸ்திரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இவனுடைய வஸ்திரம் இராணுவ வஸ்திரம், வீரனுடைய வஸ்திரம். அந்த வஸ்திரத்துக்குள்ளே வேற்று நோக்கத்தோடு ஒரு பட்டயம் ஒளித்து மறைத்து தொங்க விடப்பட்டுள்ளது. இன்றைக்கு தேவ பிள்ளையனை உடுத்தி இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், கர்த்தர் தந்த நல்ல பரிசுத்த வஸ்திரங்களுக்குள்ளே மறைத்து ஒளித்து ஒரு பொறாமையின் பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஒரு எரிச்சலின் பட்டயத்தை வைத்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாயா? இது அடுத்தவர்களுக்கும் தீமை செய்யும், கடைசியில உனக்கும் தீமை செய்யும். சாலமோன் ராஜாவா எழும்பின பொழுது இந்த யோவா, பேர் புகழ் பெற்ற யோவா, ஓடி போய் பலிபீடத்தின் கொம்ப பிடிச்சிட்டு சரண்டர் சரண்டர்னு நின்னான். தீத்து கட்டிட்டான் சாலமோன், விட்டான்ல. இவன் நிலைமை பரிதாபமா முடிஞ்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நீ இப்படி பொறாமை கொண்டு அலைந்து கொண்டிருந்தாய்? பொறாமை உன்னை அழித்தது. இப்படித்தான் நடக்கும். அதனால நம்ம யாருமே பொறாமை எரிச்சலுக்கு இடம் கொடுக்க கூடாது. மறுபக்கம் மற்றவருடைய பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் ஆளாகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு ஞானமா, விவேகமா, தாழ்மையா, அன்பா, இணக்கமா நடந்து கொள்ள முடியுமோ அதையும் நாம் விவேகத்தோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவாபின் பட்டயம் அது பொறாமையின் பட்டயம். அடுத்து பாருங்க, யாத்திராகமம் 18:4 வாசிங்க. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று. மோசே சொல்லுகிறார், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். எலியேசர் என்று தன் பிள்ளைக்கு பெயரிட்டான். மோசே சொல்லுகிறான், பார்வோனுடைய பட்டயம் எவ்வளவு பயங்கரமான பட்டயம், ஆனா அந்த பார்வோனுடைய வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளேயே போய் எத்தனை முறை நான் அவனுக்கு சவால் விட்டுருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினாலே. அப்பொழுதெல்லாம் அந்த பார்வோனின் பட்டயம் ஓங்கி இருந்தா நான் இல்லாம போயிருப்பேன். ஆனா அந்த பார்வோனின் பட்டயத்துக்கெல்லாம் என்னை விலக்கி காத்த கர்த்தரிவர். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு முன்சரித்திரம் உண்டு. 40 வயதிலே பார்வோன் பட்டயத்துக்கு அவன் ஆளாக வேண்டியவன் ஓடி போய் விட்டான். அல்லேலூயா. தப்பி பிழைத்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக வேளைகளிலே பார்வோனுடைய பட்டயத்திற்கு தேவன் அவனை விலக்கி காத்தார். இங்கே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மோசைக்கு எதிராக எதற்கு பார்வோனுடைய பட்டயம் வந்தது? தேவ ஜனத்துக்காக மோசே முன்னே நின்றான். அதான் அவன் செய்த ஒரே காரியம். தேவ ஜனத்திற்காக, தேவ ஜனத்தினுடைய நன்மையை விசாரித்து ஒருவன் முன்னே நின்றான். அதன் காரணமாகத்தான் பார்வோனுடைய பட்டயம் இவனுக்கு எதிராய் வந்தது. யார் உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக முன்னிற்கிறீர்களோ, தேவ ஜனத்தின் நலனுக்காக முன்னிற்கிறவர்கள், லீடர்ஸ் பொறுப்பாளர்கள், ஊழியங்களில் முன்னே நிற்கிறவர்கள், சமுதாயத்தில் முன்னே நிற்கிறவர்கள், குடும்பங்களில் முன்னின்று நடத்துகிறவர்கள், இப்படிப்பட்ட முன்னிற்கிறவர்களுக்கு எதிராக
சாத்தானுடைய பட்டயம், பொல்லாத எதிர் மனிதர்களுடைய பட்டயங்கள் எல்லாம் வரும். அவரை எப்பொழுது தீர்க்கலாம், இவனை எப்பொழுது தீர்க்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டே இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாதாரணமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஆகவே முன்னணியில் நிற்கிற ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பதட்டம் இல்லாமல், பரபட்சமும் பதட்டமும் இல்லாமல் திடனாய் செய்ய வேண்டும். அதே வேளையில் கர்த்தருடைய பாதுகாவலுக்குள் நின்று கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதிலே நாம் கவனமும் ஞானமுமாக இருக்க வேண்டும். நாம் ஜப வாழ்க்கையிலே, வேத தியானத்திலே, கர்த்தருடைய சித்தம் செய்வதிலே, கர்த்தருக்கு பிரியமான நடந்து கொள்வதிலே கவனமாக இருந்து அவருடைய பாதுகாவலுக்குள் நிற்போமே ஆனால் பார்வோனுடைய பட்டயங்களுக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா. இவைகளில் கவனமா இருக்க வேண்டும். தலைவர்களே, குடும்ப தலைவர்களே, தொழிலை நடத்துகின்ற நிறுவன தலைவர்களே, அல்லது வேலை பார்க்கிற இடங்களில் சில பொறுப்புகளில் ஆயிருக்கின்ற தலைவர்களே, ஊழியத்தில் பல்வேறு நிலைகளில் நடத்துகின்ற தலைவர்களே, நீங்கள் அனைவரும் இந்த வார்த்தையை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக சாத்தானுடைய பயங்கர எதிர்ப்பு நிச்சயம் உண்டு. சாத்தான் சும்மா தூங்கிட்டா இருப்பான்னு நினைச்சுக்கிறீங்க? நீங்க செய்யறதெல்லாம் அவன் கண்டுகளாம ஒதுங்கி இருப்பானா? இருக்க மாட்டான். அவன் உங்களுக்கு எதிராக போர் செய்து கொண்டே இருப்பான். எங்க பிடிக்கலாம் இவனை, எங்க இவனை இவளை பிடிக்கலாம் என்று சொல்லி அவன் 24 மணி நேரம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். சும்மா நினைக்க கூடாது. ஆனபடினாலே அதற்கு அவனை கண்டு பயப்பட தேவையில்லை. எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்ம ஓடி போவான். ஆனால் நாம் நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் நின்று எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். எனவே நம் மோசேக்கு எதிராய் வந்த பார்வோனின் பட்டயம், ஒரு பட்டயமும் அவனை தாக்காதபடி கர்த்தர் கிரியை செய்தார். கடைசியிலே செங்கடலின் நடுவிலே பார்வோனையும் அவன் பட்டயத்தையும் கவிழ்த்து போட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. மோசே என்ற தேவ மனிதன் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய கிரியை செய்து முடித்தான். தேவ ஜனத்துக்காய் செய்ய வேண்டிய கிரியை செய்து முடித்தான். அவன் நிலை நின்றான், பார்வோன் அழிந்து போனான். அது போலதான் நடக்கும். நாமும் நம்முடைய பாகத்திலே கவனமா இருக்க வேண்டிய இடங்கள்ல கவனமா இருந்து, தாழ்மைப்பட வேண்டிய இடங்கள்ல தாழ்மைப்பட்டு, விவேகத்தோடு, ஞானத்தோடு, தெளிவோடு, தேவ கிருபையில் பலப்பட்டவர்களாய் செய்ய வேண்டிய காரியத்தில் துணிச்சலோடும் திடனோடும் பலனோடும் நடப்பித்து முன் செல்வோம். பட்டயங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறவர் நம்முடைய கர்த்தர். திரும்பவும் அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். 144 சங்கீதம் 10 வசனம் வாசிப்போம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிற. எல்லாரும் கரம் உயர்த்தி இந்த வசனத்தை சொல்லுவோம். வாசிங்க திரும்ப. நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து சொல்லுவோம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். சொல்லுவோம் எல்லாரும் திரும்ப. பொல்லாத பட்டயத்துக்கு என்னை தப்புவிக்கிறவர், பொல்லாத பட்டயத்துக்கு என்னை தப்புவிக்கிறவர். சொல்லுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பொல்லாத பட்டயத்திற்கு நீர் என்னை தப்புவிக்கிறவர். எல்லாவித பொல்லாத பட்டயங்கள், எத்தனையோ பொல்லாத பட்டயங்களை நாம் தியானித்தோம். அனைத்து பொல்லாத பட்டயங்களுக்கும் என்னை நீர் பாதுகாக்கிறவர், விலக்கி பாதுகாக்கிறவர். ஒவ்வொரு பட்டயங்களும் நமக்கு விரோதமாய் வந்தாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்பி பழகுகிறோம், நம்பி நமக்கு பக்கத்தில் நெருங்கி போகிறோம். ஆனா உரைக்குள்ளே பட்டயம் தொங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்? எந்த உரைக்குள்ள எந்த பட்டயம் இருக்கிறது, யாருடைய உடைக்குள்ள எந்த பட்டயம் மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகளும் வாய் திறந்து அறிக்கை பண்ணி இந்த வசனங்களை, இந்த பாதுகாவலை உங்களுக்கு சொந்தப்படுத்திக் கொள்ளுங்கள், சொந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாச அறிக்கை செய்து இவைகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பெரியவர்களே, சிறியவர்களே, வாலிபர்கள், அத்தனை பேரும் சகல பட்டயங்களுக்கு எதிராக, நமக்கு எதிராக வருகிற சகல பட்டயங்களுக்கு எதிராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், கல்வாரி சிலுவையில் நமக்கு
நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி ஒரு மாபெரும் கன்மலையாக மாறியிருக்கிறார், மாபெரும் அரணும் கோட்டையுமாக அவர் இருக்கிறார். ஆமே, அவருடைய பரிசுத்த ஆவியை நிறைவாய் நமக்கு தந்திருக்கின்றார். அவருடைய தூதர்கள் நம்மை சூழ எப்பொழுதும் இருக்கிறார்கள். நிச்சயம் நிச்சயம் நம்முடைய ஆண்டவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, அவனுடைய பட்டயங்கள் நானா பகுதிகளிலிருந்து வரும் பொழுது, ஆமே, எல்லா பட்டயங்களை மாற்றி போடுகிற, தடுத்து நிறுத்துகிற கேடகமாகிய விசுவாசத்தை நம்முடைய கரங்களிலே தேவன் தந்திருக்கிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்மை பாதுகாத்து நிறுத்தோ. ஆமே, எல்லா பட்டயங்களும் நமக்கு மேல் வந்து மோதும் பொழுது இந்த கேடகம் கொண்டு நாம் பிடித்து நிற்போம். ஆமே, ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். மகனே மகளை பயப்படாதே. பஞ்சமோ பசியோ நிர்வாணமோ வேற எந்த காரியமோ பட்டயமோ ஆமே நாசமோசமோ எதுவும் ஒன்றை சேதப்படுத்துவது இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் ஜெயம் எடுக்கிறோம், பரிசுத்த தேவ சத்திய வசனங்களினால் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். எங்களுக்குள் தந்திருக்கிற இந்த எளிய விசுவாச பலத்தினாலே நாங்கள் மாபெரும் ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற வசனங்கள் மேல் வைத்திருக்கிற இந்த விசுவாசங்களினாலே ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இம்மட்டுமாய் மோசே போல எத்தனையோ பட்டயங்களுக்கு விலக்கி நிறங்களை காத்தீரே என்று சொல்லுகிறோம், எலியாசர் என்று நாங்களும் பெயரிடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு எச்சரிப்பு, அதே வேளையில் கிறிஸ்துவுக்குள் ஒரு மாபெரும் திடன் தைரியம், இந்த ரெண்டும் சேர்ந்து நாம் வாழ்வோம். ஒரு பட்டயமும் நம்மை அணுகுவது இல்லை. பிரைஸ் த லார்ட். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. ஆமேன். அதற்குத்தான் கர்த்தர் இந்த செய்தியை தந்திருக்கிறார், அது உன்னை அணுகாது. ஆமேன். எச்சரிப்புடன் நடவுங்கள், திட பலனுடன் நடவுங்கள், திடப்பட்டு காரியங்களை செம்மையாய் நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பகல் வேளையில் நாங்கள் வந்து பாடி சந்தோஷப்பட்டு உம்மை துதிக்க, உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்கப்பட தந்த கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதும் கர்த்தாவே, பொல்லாத பட்டயங்களுக்கு என்னை விலக்கினீர் என்று தாவீது சொன்ன சாட்சி, பொல்லாத பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை விலக்கினீர் என்று மோசே சொன்ன சாட்சி, இவைகளுக்கு எங்களையும் சொந்தக்காரர்களாய் மாற்றும்படிக்கு நீர் எங்களுக்கு இந்த வசனங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பல்வேறு பட்டயங்கள் எங்களுக்கு எதிராய் ஆண்டவர் உருவப்படும் பொழுதும் அவைகள் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கன்மலையாக தேவன் எங்களோடு சுற்றிலும் சூழ அரணும் கோட்டையுமா இருந்து காக்கிறீர். உங்களுடைய அபிஷேகத்தினாலே காக்கிறீர், உங்களுடைய விசுவாசம் என்ற கேடகத்தினாலே காக்கிறீர். இனி எத்தனை பாதுகாவல்கள் தந்திருக்கிறீர், இவைகளை பயன்படுத்தி நாங்கள் வெற்றியோடும் விடுதலையோடும் முன் செல்ல சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவளை பேசுகிற அடியானுக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும், எங்களுக்கு முழு பாதுகாவல் தர வேண்டும், எங்கள் குடும்பங்களுக்கு முழு பாதுகாவல் தர வேண்டும். நாங்கள் ஈடுபட்டு செய்கின்ற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், எங்களுடைய சமுதாயத்தின் செயல்பாடுகள் அனைத்திற்கும் முழு பாதுகாவல் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தர வேண்டும் என்று உம்முடைய திருச்சமூகம் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் திட்டப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாவலோடு நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.